வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யூடிஆர் மறுநில அளவு திட்டம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது, யூடிஆர் பட்டா என்று சொல்லக்கூடிய அந்த புதிய பட்டா வந்து தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியதற்கான முக்கியமான நோக்கம் என்ன, யூடிஆர் பட்டா வழங்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் யூடிஆர் பட்டாவில் அதிக பிழைகள் ஏற்பட்டதற்கு என்ன காரணம், அப்படி பிழையுடன் பெறப்பட்ட அந்த பட்டாக்களை திருத்தி புது பட்டாக்களாக பெறுவதற்கு யாரிடம் மனு கொடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு தகவலை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த கால பருவநிலைக்கு ஏற்ப தற்போது நம்ம வாழக்கூடிய அந்த நிலத்துடைய தன்மை மற்றும் அந்த நிலத்துடைய வகைப்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறக்கூடும் என்பதற்கான ஒரு ஆய்வறிக்கையின்படி தற்போது நம்ம வாழக்கூடிய அந்த நிலங்களை வந்து ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நிலங்களை வந்து மறுநில அளவு வந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய நடைமுறையை வந்து இந்தியாவில் வந்து முதன் முதலாக யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலாம் அதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்படி ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட ரீசர்வே தான் இந்த ஓஎஸ்ஆர் சர்வே, ரெண்டாவது ஆர்எஸ்ஆர் சர்வே, மூணாவது வந்து எஸ்எல்ஆர் சர்வே. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சர்வே வந்து நடத்தப்பட்டது. எதற்காக இது போன்ற ரீசர்வே வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரீசர்வே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போது அந்த நிலத்துடைய தன்மை என்ன, அந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன, யாராருக்கிட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, யாராருக்கெல்லாம் சொந்த நிலங்கள் இருக்கிறது, யாராருக்கெல்லாம் நிலங்கள் இல்லாமல் இருக்கிறாங்க, யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, அப்படி விவசாயம் பண்ணி வரக்கூடிய அந்த வருமானத்திற்கு ஏற்ப அரசுக்கு வந்து சரியான முறையில் சரியான நேரத்தில் வந்து வரி செலுத்தப்படுகிறதா, இதை எல்லாமே தனித்தனியாக கண்காணிப்பதற்காகத்தான் இந்த சர்வே வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து கொண்டு வர்றாங்க. அதாவது ஓஎஸ்எல்ஆர் சர்வேயாக இருக்கட்டும், அல்லது ஆர்எஸ்ஆர் சர்வேயாக இருக்கட்டும், அல்லது எஸ்எல்ஆர் சர்வே, இது போன்ற சர்வே எல்லாமே ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த சர்வேயுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே இடங்கள் இருக்கணும், அப்படி இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாருமே விவசாயம் பண்ணி அதற்கு ஏற்ப அரசுக்கு வந்து வரியை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மறுநில அளவு திட்டங்கிறத வந்து கொண்டு வர்றாங்க. இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துக்கு பிறகு, அதாவது நமது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு, முதல் முதலாக தமிழ்நாட்டில் வந்து மறுநில அளவு திட்டம் வந்து எப்போது நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1/6/1979 டு 30/4/1987 இந்த காலகட்டத்தில் வந்து மறுநில அளவு திட்டம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த மறுநில அளவு திட்டத்துடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடிஆர். யூடிஆர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்டேட்டிங் ரிஜிஸ்ட்ரி ஸ்கீம். இந்த ஸ்கீமை வந்து எப்போ அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1979 டு 1987 இந்த காலகட்டத்தில் வந்து எல்லா நிலங்களையும் வந்து மறுநில அளவு வந்து பண்ணுறாங்க. குறிப்பாக அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட ஓஎஸ்ஆர் நிலங்களாக இருக்கட்டும், அல்லது ஆர்எஸ்ஆர் நிலங்களாக இருக்கட்டும், அல்லது எஸ்எல்ஆர் நிலங்களாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் அந்த ஆவணங்கள் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட அந்த நிலங்களை எல்லாத்தையுமே இந்த யூடிஆர் காலகட்டத்தில் வந்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. யாராருக்கிட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்குது, அந்த நிலத்துடைய உரிமையாளர் யார், அந்த நிலத்துடைய வகைப்பாடுகள் என்ன, இது எல்லாமே ஆராய்ந்து அவர்களுக்கு, அதாவது உரிமையாளருக்கு வந்து நேரடியாக பட்டா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடிஆர் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த யூடிஆர் பட்டாவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நத்த நிலங்கள் அல்லாத தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய இடங்களை வந்து மறுநில அளவு வந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புதிய சட்டத்தை வந்து உருவாக்கி அப்படி கொண்டு வரப்பட்டதான் இந்த யூடிஆர் பட்டா முறை. இந்த யூடிஆர் பட்டாவுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எஸ்எல்ஆர் காலத்தில் யாராருக்கு எவ்வளவு நிலங்கள் இருந்தது, அந்த நிலத்துடைய ஆவணத்தின் அடிப்படையில் தற்போது, அதாவது இந்த 1979 டு 1987 இந்த காலகட்டத்தில் எஸ்எல்ஆருடைய ஆவணத்தின் அடிப்படையில் தற்போது யாராருக்கிட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்கிறது, அந்த நிலத்துடைய தன்மை என்ன, அந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன, அந்த நிலத்துடைய உரிமையாளர் யார், அந்த நிலத்துக்கு சரியான வரிகள்லாம் செலுத்தப்படுகிறதா அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக கண்காணித்து தற்போது அந்த நிலத்தை வந்து யார் அனுபவம் பண்ணுறாரோ, அதாவது எஸ்எல்ஆர் வைத்திருக்கக்கூடிய ஆவணத்தின் அடிப்படையில் தற்போது யாரெல்லாம் அந்த இடங்களை வந்து அனுபவம் பண்ணுறார்களோ அவர்களுக்கு வந்து நேரடியாக பட்டா வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி கொண்டு வரப்பட்டதான் இந்த யூடிஆர். இப்படி அந்த நிலத்துடைய உரிமையாளர்கள் வந்து நேரடியாக கலாய்வு செய்து அவர்களுக்கு வந்து நேரடியாக பட்டா வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த யூடிஆர் சர்வேயில் வந்து மிகப்பெரிய ஒரு குழப்பங்கள் வந்து ஏற்பட்டது. அந்த குழப்பத்தினால தான் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு யூடிஆர் பட்டா வந்து
தவறுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூடிஆர் சர்வேயை பொறுத்தவரை முழுக்க முழுக்க நமது தமிழக அரசு மூலமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு சர்வே. அதாவது நமது வருவாய்த்துறை மற்றும் நில அளவியல் துறை, இந்த ரெண்டு துறையும் சேர்ந்து இந்த சர்வே வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இன்றைக்கி ரொம்ப பேருக்கு வந்து யூடிஆர் பட்டா வந்து கரெக்டாக வழங்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த யூடிஆர் சர்வேயை பண்ணுவதற்கு தமிழக அரசிடம் போதுமான ஆட்கள் பற்றாக்குறைங்கிறதுனால இந்த சர்வேயை வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து கான்ட்ராக்ட்டுக்கு வந்து கொடுத்துறாங்க. அவர்கள் தான் இந்த சர்வேயை வந்து, அதாவது 1979 to 1987 இந்த காலகட்டத்தில் வந்து, அதாவது தமிழகம் முழுவதும் நேரடியாக ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று இந்த சர்வே வந்து பண்ணுறாங்க. எப்படி இந்த சர்வே வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எஸ்எல்ஆர் காலகட்டத்தில் யார் யாருக்கு எவ்வளவு நிலங்கள் இருந்தது, அந்த நிலத்துடைய உரிய ஆவணத்தின் அடிப்படையில் தற்போது அந்த நிலங்களை வந்து யார் யார் அனுபவம் பண்ணுறாங்க, அதற்கு ஏற்றார்வாறு அவர்களுக்கு வந்து பட்டா வந்து வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வந்து இந்த யூடிஆர் பட்டாவில் வந்து எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, இந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் வந்து ஒரு கிராமத்தில் போயிட்டு எப்படி அந்த விவசாயம் சார்ந்த இடங்களை வந்து சர்வே பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது எஸ்எல்ஆர் காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் அடிப்படையான ஆவணங்கள் வந்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை வந்து நேரடியாக சென்று அவர்களை வந்து கள ஆய்வு வந்து செஞ்சுருக்கணும். தற்போது இந்த நிலத்துடைய ஆவணங்கள் என்ன, தற்போது இந்த நிலம் வந்து யாருடைய அனுபவத்தில் இருக்கிறது, இந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன, இந்த விவசாயம் இந்த நிலத்தில் வந்து என்னென்ன விதமான விவசாயங்கள்லாம் பண்ணுறீங்க, அந்த நிலத்துக்கு நீர்வரத்து வந்து எப்படி வருகிறது, அந்த நிலத்துடைய உட்பிரிவு என்ன, அந்த நிலத்துடைய சர்வே நம்பர் என்ன, இந்த நிலத்துக்கு வந்து உண்மையான உரிமையாளர் வந்து யார், அந்த உரிமையாளருக்கு வந்து எப்படி இந்த நிலங்கள்லாம் வந்துச்சு, அவருக்கு யார் யாரெல்லாம் வாரிசாக இருக்கிறாங்க, அந்த நிலத்துடைய பரப்பளவு எவ்வளவு, ஹெக்டரில் எவ்வளவு, இது வந்து நீர்பிடிப்பு பகுதியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக கள ஆய்வு செய்து உரிமையாளர்களுக்கு வந்து நேரடியாக பட்டா வந்து வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிழை திருத்தங்கள் வந்து இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்திருக்காது. இந்த யூடிஆர் காலகட்டத்தில் தான் இன்றைக்கி அதிகமாக பட்டாவில் வந்து திருத்தங்கள் வந்து வந்திருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த காலகட்டத்துக்குள்ளே அந்த சர்வே வந்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அவர்கள் வந்து பட்டா வந்து வழங்கிட்டாங்க. இப்படி வழங்கப்பட்ட அந்த யூடிஆர் பட்டாக்கள் எல்லாமே 100 to 50% வந்து தவறுதலாக வழங்கப்பட்டிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அந்த நிலத்துடைய உரிமையாளருடைய பெயர் வந்து தவறுதலாக இருக்கும், அடுத்து சர்வே நம்பர் வந்து தவறுதலாக இருக்கும், அல்லது உட்பிரிவு நம்பர் வந்து தவறுதலாக இருக்கும், அல்லது அந்த நிலத்துடைய வகைப்பாடு வந்து தவறுதலாக இருக்கும், அல்லது அந்த நிலத்துடைய பரப்பளவு வந்து தவறுதலாக இருக்கும், அல்லது சில பேருக்கு நிலமே இருந்திருக்காது, அவருக்கு வந்து பட்டா வந்து கொடுத்துருப்பாங்க, நிலம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பட்டா வந்து மறுக்கப்பட்டிருக்கும். இந்த தவறுக்கெலாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அதாவது இந்த சர்வே வந்து முழுக்க முழுக்க தமிழக அரசை ஏற்று நடத்தியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தவறுகளை வந்து முற்றிலும் நம்ம வந்து தவிர்த்திருக்கலாம். இதை வந்து முழுக்க முழுக்க ஒரு தனியாருக்கு கொடுத்தது தான் இந்த தவறுகளுக்கு முக்கியமான காரணம். இந்த நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி வந்து நீதிமன்றங்களில் வந்து அதிகரிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூடிஆர் பட்டா வழங்கப்பட்ட காலகட்டத்தில் யார் யாருக்கு உரிய இடமோ அவர்களுக்கு வந்து நேரடியாக வந்து பட்டா வந்து வழங்கப்படலை. அதாவது தவறுதலாக பட்டா வழங்கப்பட்ட ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி அதிகமாக இந்த நீதிமன்றங்களில் இருப்பதற்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது அரசு தான் காரணம். இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமது அரசு வந்து ப்ராப்பராக அந்த சர்வே பண்ணி யார் யாருக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கிறது அதற்கு ஏற்ப அவருக்கு வந்து பட்டா வந்து வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதை வந்து ஒரு தனியார்கிட்ட கொடுத்து அவர்கள் வந்து ஏனாத்தானன்னு அந்த சர்வே பண்ணி அவர்கள் வந்து பட்டா வந்து வழங்கிட்டு போயிட்டாங்க. உண்மையாக நிலம் வைத்திருக்கிறவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் இன்றைக்கி நிலம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி நீதிமன்றங்களில் அதிகரிக்கிறதுக்கான அதிக பிரச்சனை. இந்த யூடிஆர் காலகட்டத்தில் உங்களுக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டு அந்த பட்டாக்களில் ஏதாவது உங்களுக்கு வந்து திருத்தங்கள் இருந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட வருவாய்த்துறையின் மூலியமாக நீங்கள் மனு கொடுத்து அதற்கான உரிய ஆவணங்களை காமித்து உங்களுடைய பட்டாக்கள் இருக்கக்கூடிய பிழைகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து திருத்தம் செய்து கொள்ளலாம். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.